இப்போ தாக்கல் செஞ்சிருக்க இந்த இரண்டாவது பட்ஜெட்ன்றது உண்மையிலேயே விவசாயிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமா இருக்குதா பிரச்சனை விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இது சரி செய்யப்பட்டிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது ஒரு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லும்போது வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்கும் ஏமாற்றம் தரக்கூடிய அம்சங்கள் இருக்கும் முழுக்க முழுக்க வரவேற்கத்தக்கது என்ற முறையில் ஒரு பட்ஜெட் என்பது இருக்க முடியாது ரெண்டாவது ஒரு நிதிநிலை அறி விவசாயத்திற்கான ஒரு தனி நிதிநிலை அறிக்கை என்று சொல்லுகிற விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு அதில் என்ன செய்கிறாங்க வேளாண்மை துறை ஒரு முதன்மையான துறை என்கிற முறையில் அதன் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவதற்கான உருவாக்குவதற்கான என்ன வாய்ப்புகள் என்பதற்கு இப்போது விவசாயிகள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளின் மீது என்ன விதமான தீர்வை இந்த நிதிநிலை அறிக்கை வைக்கிறது என்ற முறையில் தான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியிருக்கேன் வரவேற்கத்தக்க அம்சத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போலவே மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் அதில் பார்க்கறது என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை அநேகமாக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் விவசாயிகளுக்காக மானியம் கொடுக்கறதுல பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு இருபது சதமானம் உயர்த்தி கொடுப்பது கூடுதலாக வழங்குவது என்கிற ஒரு புதிய அறிவிப்பை இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இது ஒரு உண்மையிலேயே ஒரு வேறு எந்த மாநிலத்துலேயும் இப்படி ஒரு தனி கேட்டகரியாக கொடுக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி எஸ்சி எஸ்சிக்கு தனியாக கூடுதலாக இருபது சதமானம் கொடுக்கறது என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்குறேன் ரெண்டாவது தமிழ்நாடு வந்து பருப்பு உற்பத்தியில் எண்ணெய் உற்பத்தியில் சிறுதானியங்கள் உற்பத்தியில் ரொம்ப பின்தங்கிய நிலமையில் இருக்குது அது எங்களை போன்றவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே இதெல்லாம் நாங்கள் வந்து வற்புறுத்திருக்கிறோம் ஸோ அதை வந்து ஈடுகட்டக்கூடிய வகையில் சிறுதானிய உற்பத்திக்கு ஒரு கூடுதல் சிறப்பு மண்டலங்கள் பருப்பு துவரைக்கான ஒரு சிறப்பு மண்டலங்கள் எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி பெருக்குவதற்கான ஒரு கூடுதல் கவனம் போன்ற பல்வேறு அம்சங்கள் வரவேற்கத்தக்க விஷயங்கள் இருக்குது இன்னொன்று விவசாய பரப்பளவை அதிகப்படுத்துவது என்கிற முறையில் ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கு மானாவரி நிலங்களை மேம்படுத்துவது ஒன்று விவசாய பரப்பளவையான விவசாய பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் சராசரியாக வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வேறு பணிகளுக்காக மாற்றப்படுகிற மாநிலம் தமிழ்நாடு சராசரியாக நான் சொல்கிறேன் முன்ன பின்ன இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் விவசாய பரப்பளவை அதிகப்படுத்துவது என்கிற முறையிலான இந்த அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது ஸோ இந்த மாதிரி பல அம்சங்கள் இருந்தாலும் கூட எங்களை போன்றவர்களுக்கு இதில் திருப்தி இல்லைன்றதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா கடந்த பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கும் இடையில் இரநூத்தி இருபத்தோரு இருபத்தொன்று புள்ளி ஒன்பது சைபர் கோடி தான் இவங்க வந்து நிதி ஒதுக்கீடு என்பது அதிகரிச்சிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தினுடைய விலைவாசி உயர்வு அல்லது ரூபாய் மதிப்பினுடைய வீழ்ச்சி இதெல்லாம் கடக்கிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய உயர்வுன்னு சொல்ல முடியாது ஆகவே இந்த பட்ஜெட்டில் வேளாண்மை துறை முதன்மையான துறை என்கிற முறையில் இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம வந்து செல்ல வரும்போது அது எந்த அர்த்தத்துல இருந்து சொல்றீங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பிரதிநிதியாகவும் பார்க்கப்படும் நான் வந்து விவசாயிகள் நலன் என்பதுலேருந்து தான் பேசுறேன் கூட்டணி கட்சி கேட்டு விவசாயிகளும் நலன் சார்ந்த இருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல விவசாயிகள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஆளுங்கட்சிக்கு சுட்டி காமிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அந்த முறையில இந்த நிதி ஒதுக்கீடு என்பது குறைவு என்பதினுடைய அபிப்பிராயம் ஏன்னா இரநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் மட்டுமே தான் இந்த துறை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அது எதுலேருந்து வருதுன்னு அப்போ உதாரணத்துக்கு காவிரி டெல்டாவில் எண்பது கோடி இல்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து தூர்வார போகிறோம் சொல்லியிருக்காங்க எப்படி அது வந்து சாத்தியம் பெரிய எண்பது கோடி ரூபாயில்ல எப்படி கடமடை வரைக்கும் தண்ணி போவோம் வாய்ப்பே கிடையாது அது வந்து சேவிங் பண்ண தான் முடியும் உண்மையிலே வந்து தூர்வாரி பக்காவாக தண்ணி கடமடைக்கு போய் சேரணும்னா எண்பது கோடி ரூபாய் நடக்கிற வாய் வாய்ப்பு இல்லை நாங்கள் எல்லாத்து எல்லா பிரிவுகளுக்கும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்பதற்கு வேணால் அது உதவலாமே தவிர விவசாயிகளுடைய தேவையை அல்லது பாசனத்தினுடைய தேவையை அது ஈடுகட்டக்கூடிய வகையில் இல்லை அந்த மாதிரி பல இதுக்கு உதாரணத்துக்கு கரும்பு எடுத்துங்களேன் கரும்புக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இடையில் மாநில அரசாங்கம் உயர்த்தி கொடுத்துருக்கிறது டன்னுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா போனாண்டு பட்ஜெட்டில் இதே வேளாண் பட்ஜெட்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கொடுத்தாங்க இப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அறிவிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வரைக்கும் என்ன டன்னுக்கு நாலாயிரம் ரூபா முன்னு சரி போன வருஷம் கொடுக்க முடியாது வந்த கொடுக்க முடியாது இப்போ ரெண்டாவது வருஷம் ஏதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ஒரு மூவாயிரம் மூவாயிரமோ அந்த மாதிரி தானே நாலாயிரத்து நோக்கி போக முடியும் அஞ்சா அஞ்சாவது வருஷம் முடியும் போது வெறும் ரெண்டு ரூபா ஐம்பது பீஸாக உயர்த்தனா எப்படி போக முடியும் அதுக்கு மிக முக்கியமாக நாங்கள் நேரடியாக கூட அவர்கிட்ட அமை வேளாண் துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம் இந்த ஷேரிங் ஃபார்முலா பங்கீட்டு முறை சட்டத்தை ரத்து செய்யாமல் மாநில அரசாங்கம் நினைச்சாலும் கரும்பு விலையை உயர்த்த முடியாது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதாக அதிமுக அரசாங்கம் போட்ட அந்த ஷேரிங் ஃபார்முலாங்கிற சட்டத்தை ரத்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் விலையை அறிவிக்க முடியும் என்று சொல்லி நாங்க வந்து நேரடியா ஒரு பிடிச்சிருக்கோம் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல அதால கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மிக ஏமாற்றம் இந்த பட்ஜெட் இரண்டாவது கரும்பு நீங்க சொல்லும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு இது மாநிலத்தை மட்டுமல்ல மண்ணையும் காக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் இருக்குது அப்படின்றார் இல்லையா நீங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒவ்வொரு சாகுபடி பரப்பு அதிகரிக்குது அப்படின்ற ஒரு போக்கும்ன்றது காணப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு நீங்க சாகுபடி பரப்பு அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்க ஆனாலும் அதை தாண்டி சில இடங்களில் கிடங்குகள் அமைக்கணும் பாதுகாப்பு நெற்க விளைவிக்கப்பட்ட நெற்களை பாதுகாக்கிறதுக்கான கிடங்குகள் அமைக்கணும்ன்ற ஒரு கோரிக்கைலாம் அது எல்லாமே இந்த பட்ஜெட்டில் விடுபட்டு இல்லை கிடங்குகள்லாம் பற்றிலாம் ஒன்றுமே சொல்ல அவர் குளிர் பந்தன கிடங்குகள் என்பது மிக முக்கியமான கோரிக்கை பண்ண சொன்னாங்களே தக்காளி இப்போ அது வந்து விலை வீழ்ச்சி அடையும் போது அதை பத்திரமா குளிர் பந்தன கிடங்குகளை வச்சு அவர் ஒரு வாரம் பத்து நாளைக்கு சமாளிக்க முடியும் பட் குளிர் பந்தன கிடங்குகளை பற்றி இது ஒரு அறிவிப்பு இல்லை நெல் வந்து மலையாளம் நனைஞ்சு நாசமாகுது முளைச்சி முளைச்சு போகுது அரசாங்கத்துக்கு நஷ்டம் விவசாயிகளுக்கு மனவேதனை நீங்கள் கிடங்குகள் அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இப்போ திமுக உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ திமுக தலைவர் வர்றாரு ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னு வச்சிங்களேன் வித்தின் டூ டேஸ் பத்தாயிரம் பேர் உட்கார பந்தில் அவங்களால் போட்டுட முடியும் வித்தின் டூ டேஸ் அதுக்குரிய எல்லா விதமான திறமைகளும் நுட்பங்களும் அதற்குரிய ஆட்களையும் கொண்டிருப்பவர்கள் தான் அவங்க ஆனால் நெல் வந்து வருஷ கணக்காக தெருவில் கடந்து நனைஞ்சு நாசமாகுது அவங்களால் ஒரு குடன் கட்ட முடியலன்னா அதெல்லாம் ஏற்கத்தக்கதா அரசாங்கம் நினச்சா செய்ய முடியும் ஸோ இதில் எல்லாம் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களில் இவங்க கவனம் செலுத்த தவறி இருக்கிறாங்க என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் மாதிரி கொள்முதலில் மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கான சிறப்பு ஏன்னா இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் தான் அவர்கா அவர்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு சிறப்பு திட்டங்கள் என்கிற முறையில் இவங்க வந்து கூடுதல் கவனம் செய்துருக்கலாம் எம்எல்ஏ சொன்ன மாதிரி இந்த எந்திரங்களை பற்றி சொன்னாங்க இப்போ விவசாயத்தில் எந்திரம் இல்லாமல் எதுவும் அளவுக்கு எந்திரம் அதை போச்சு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பட் பிரச்சனை என்ன அரசாங்கத்தினுடைய வேளாண் பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய எந்திரங்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு அது கடை கேட்க கூப்பிட்ற நேரத்துக்கு வராது அந்த தான் கரெக்டாக ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்கிறான் அதிகாரிகள் அது ரிப்பேர் ஆகிடுக்கு சார்னு தனியார்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய லிங்க் இருக்குது தனியார் கேட்குற வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் தெரிய வேண்டியிருக்கு அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ தான் அறுவடை இயந்திரம்னா அறுவடை இயந்திரம்னா டிராக்டர்னா அல்லது நடவு மிஷின்னா இவ்வளவு தானே அரசாங்கம் அதில் ஒரு ஒழுங்குபடுத்த முடியாதா ஆனா அதெல்லாம் இதெல்லாம் தான் எங்களுடைய உற்பத்தி செலவை மிக அதிகமாக உயர்த்துவதற்கு உரிய நேரத்தில் எந்திரங்கள் கிடைக்காமல் போய் குறைகள் எப்படி தவழும் குழந்தை நடக்கும் குழந்தையாக மாதிரி ஓடக்கூடிய குழந்தைன்ற இடத்துக்கு நோக்கி பயணிக்கும் ஒரு கேள்வி வருது இல்லையா ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள் கார்ப்பரேட்டா மாறுது கார்பரேட் செக்டாருக்குள்ள போகுது மத்திய அரசு சில திட்டங்கள் விவசாயிகளுடைய எதிரான சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்ற எதிர்பிரச்சாரத்தை எல்லாம் தாண்டி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி விவசாயிகளுடைய நலன்களை ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய போக்கு உருவாக்கலையா நீங்க சொல்ற விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கல இல்ல இல்ல ஆக்கப்பூர்வமானது எது என்ன தான் ஏற்கனவே சொல்லணும் வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்கத்தான் செய்து பட் எங்களுடைய தேவையையும் எதிர்பார் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பையும் அதை நிறைவு செய்வதாக அவங்களுடைய நடவடிக்கை இல்லை படிப்படியாக செய்யறோம்னு சொல்றாங்க அல்லது அவர் சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் அங்க எழுது ஓடும்னு சொல்லி சொல்றாங்க சோ அடுத்து அடுத்து பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இதெல்லாம் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் விவசாயிகளோட அடிப்படை விஷயங்களை கருத்தில் கொள்ளலாம் உதாரணத்துக்கு சில சில நலத்திட்டங்கள் அல்லது மானியங்கள் மூலம் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்திடலாம்னு இருக்க முடியாது அப்போதான் அவர் வருது இல்லையா வேளாண் விளைபொருளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அரசாங்கம் தீர்மானிக்கணும் கொள்முதல் என்பது முக்கியமானது இது ரெண்டும் செய்யாமல் விவசாயத்தை லாபகரமாக மாற்ற முடியாது மூணாவது லாபகரமாக மாற்றத்துக்கு வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உட்பட பார்க்கணும் இது பூரா நாங்கள் நேரடியாக அவரோட பேசியிருக்கோம் இது நான் இங்கே பேசுறதுக்காக சொல்லலை இப்போ அவர் ஒரு வேளை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா இது பூரா நான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கேன் அவருக்கு இது பூரா நேரடியாக அமைச்சரோட நாங்கள் வந்து பேசியிருக்கோம் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்லாம் பிபிடி என்ற முறையில் சில இது சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் சில இது உணவு பதப்படுத்தல் போக்குவரத்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பல இதில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தனியார்கள் அல்லது அவங்க அண்ணா எம்எல்ஏ சொன்ன மாதிரி தனிப்பட்ட நபர்கள் சில பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி நல்ல லாபகரமாக இந்த தொழிலை மாற்றி இருக்கிறார்கள் ஆனா எல்லா விவசாயிகளும் உணவு பூங்கா அல்லது உழவர் சந்தையை வந்து விரிவாக்குறது மேம்படுத்துறது சீர்மிகு நெற்சாகுபடி அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இதுல கவனம் பெறக்கூடிய ஒன்னா இருக்கு இல்லையா இல்ல உணவு மூலமா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படாதா இல்ல உழவர் சந்தையில காய்கறி கீரை இதுதாங்க அதுவும் அந்த சிறுபகுதி விவசாயிகளுக்கு அது பயன்படுத்தத்தான் செய்யும் நுகர்வோருக்கும் பயன்படும் அது வந்து அது ரொம்ப கெட்டு போய் கிடக்குது அதிமுக காலத்தில் முற்றிலும் அதை வந்து கவனிக்காமல் விட்டாங்க இப்போ ஒரு ஐம்பது உழவர் சந்தைகளை தேர்ந்தெடுத்து மேம்படுத்துவது என்று அறிவிச்சிருப்பதில் நல்ல விஷயம் தான் நூற்றி எண்பதில் ஐம்பது அடுத்த வருஷம் ஒரு ஐம்பது ஆட்சி முடிவுறதுக்குள்ளே அவங்க வந்து எல்லாத்தையுமே சீர்படுத்தலாம் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் பட் அது அல்ல பிரச்சனை பெரும்பான்மையாக அதிக அளவு உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் எது ஒன்று நெல் ரெண்டாவது கரும்பு வாழை மரவள்ளி இதுக்கப்புறம் மற்ற பயிர்கள் இந்த பிரதானமாகவும் அதிகமான விவசாயிகள் ஈடுபடக்கூடிய இந்த வேளாண் விளைபொருட்களில் என்ன மாதிரியான நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் போகுது என்ன மாதிரியான கொள்கைகளை வச்சிருக்கு